ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது TNPSCலேருந்து புதிய ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். TNPSCலேருந்து எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூடவே ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்காங்க. ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 18 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்திருக்க மந்த்லி 35,400 ரூபாயிலேருந்து 130,400 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லெவலில் உங்களுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அதேமாதிரி இந்த 18 வேக்கன்ஸ் ரிசர்வேஷன் படி யார் யாருக்குன்னு இடஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலைக்கு நீங்கள் 18/10/2023லேருந்து 16/11/2023 நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 21/11/2023லேருந்து 23/11/2023 நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 21/1/2024 அன்றைக்கி வந்து காலையில் ஒரு எக்ஸாமும் மதியம் ஒரு எக்ஸாம் நடைபெறப்போகுது. அதுக்கடுத்து ஏஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்தா 18 வயசு கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டிக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்காங்க பாருங்கள் ஓசி கேட்டகரி, நீங்கள் மட்டும் 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும் தான் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அதிகபட்சமாக 50 வயசு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது டீச்சர் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஹையர் கிரேடில், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. செகண்டாக சொன்னாங்க பாருங்கள், டீச்சர் சர்வீஸ் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஹையர் கிரேட். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஸோ 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 1 இயருக்கான டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டிக்ளேர்டு எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் டு த காலேஜ் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி அண்டர் த ஓல்டு லெவலர் ஸ்கூலின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 11 ஆண்டு பழைய பள்ளி படிப்பு இருக்குது பாருங்கள், அது கீழே நீங்கள் காலேஜ் கோர்ஸுக்கான அட்மிஷன் இருக்க தகுதி இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான தகுதி தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது வந்து பார்த்தா 10 இயர் ஸ்கூலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி கோர்ஸ்க்கான அட்மிஷனுக்கான உங்களுக்கான தகுதி இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கல்வி தேதி தான் கொடுத்துருக்காங்க. இது இருந்தால் அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்ட்லாம் கேட்டிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரேஷனுக்கான அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அப்படி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் ஓட்டியர் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். எக்ஸாமுக்கான ஃபீஸாக 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த எக்ஸாம் அது எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே எக்ஸாம் மட்டும்தான் இருக்க போது, ஒரே எக்ஸாம் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தா பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 வந்து பிரிக்கிறாங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ ஸ்டைலில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்க போது மொத்தமாக வந்து 200 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பியை வந்து பிரிக்கிறாங்க. பார்ட் ஏல தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு வந்திருக்க போது பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் மற்றும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் லிபிலிட்டிஸ்ட் வந்து கேட்குறாங்க. மொத்தமாக வந்து 450 மார்க்கு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்க போது அதை பேஸ் பண்ணி யாராலும் அதிகபட்சம் மார்க் எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வேஷன் படி உங்களுக்கான போஸ்டிங் வந்து அமைய போகுது. ஓகே, அப்படியே கீழே வந்து எக்ஸாமுக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து சென்னை கோயம்புத்தூர் மாதிரி 3 டிஸ்ட்ரிக்ட் தான் உங்களுக்கான சென்டர் இருக்க போது உங்களுக்கு நியரஸ்ட்டாக எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான சிலபஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இந்த சிலபஸை நீங்கள் ரெஃபர் பண்ணவே போதுமானது. இந்த ஜாப்பில் நீங்கள் வந்து பார்த்து தான் கிளியர் பண்ணலாம். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான இதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கான ஷெட்யூல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்போ உங்களுக்கான ரிசல்ட் விட போகிறாங்க, எப்போ உங்களுக்கான டாக்குமெண்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த அப்படி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.